வெல்கம் டு எம்எஸ்என் ஃபவுண்டேஷன். நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் வந்து நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லேவுட் என்ன பார்த்தீங்கன்னா, த டுயல் பிரெட் சிட்டி பிக் டவுன்ஷிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75 ஏக்கர் டவுன்ஷிப் தான் நம்ம இந்த லேவுட்டில் பார்க்க போகிறோம். வேற எங்கேயும் கிடையாங்க, திருப்பூரில் தான் அந்த லேவுட் அமைஞ்சிருக்கு. உலக பிரசித்தி பெற்ற முருகர் கோயில் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதுவும் ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு பிக் டவுன்ஷிப்பாகவும் அமைஞ்சிருக்கு, ஸ்மார்ட் சிட்டியாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லேவுட் பற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். இந்த லேவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 ஏக்கரில் ஒரு பெரிய டவுன்ஷிப்பாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஃபேஸ் இந்த லேவுட்டில் வரும்போது, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லிட்டு ஸ்டெப் பை பேக் டவுனில் வந்து போயிட்டே இருக்கும், டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம நிற்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1க்கான லேவுட் தான் அது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 ஏக்கரில் இந்த லேவுட் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 175 பிளாட்ஸ் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். கமர்ஷியல் பிளாட் பார்த்தீங்கன்னா 23 பிளாட்ஸாகவும், ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா 152 பிளாட்டாக நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 175 பிளாட்ஸ் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். என்னடா அவன் கமர்ஷியல் உள்ளே கொடுத்துருவான்னு சொல்கிறீங்களா, நம்ம லாஸ்ட்டில் இந்த டெவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கமர்ஷியல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தேன். அந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச், மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் ஆச்சு நம்ம இந்த லேவுட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துட்ருக்கோம், 60 அடி ரோடு கொடுத்துட்ருக்கோம், 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். ஸோ இண்டிவிஜுவல் ஒவ்வொரு லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ரீஸ் கொடுத்துட்ருக்கோம், அவனே ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி மாரி ஃபார்ம் பண்ணி டவுன்ஷிப்பாக லேவுட் ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டு, உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லைனா பரவாயில்ல, சோலார் லைட் வந்து அவ்வளோ பெரிய டெவலப் பண்ணி சோலார் லைட் கொடுத்துட்ருக்கோம். அந்த பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பார்க் நம்ம கொடுத்துருக்கோம், பார்க் 1 நார்த் சைடு, பார்க் 1 சவுத் சைடு, பார்க் 2 கொடுத்துருக்கோம். ஸோ டெவலப் ஒரு பார்க் பார்த்தீங்கன்னா டெவலப்டு பார்க் தான் நார்த் சைடில் இருக்கும். உங்களுக்கு சவுத் சைடு பார்க் பார்த்தீங்கன்னா மியா வைக்க பார்க்கு, ஃபாரஸ்ட் பார்க்கு. அந்த பார்க்கை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்கமிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 200% லீகலை கிளியர் பண்ணி தான் லேவுட் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயங்கவே தெரியல, லீகல் வைஸ் எல்லாம் பக்காவாக இருக்கிற லேவுட் இது. நெக்ஸ்ட்டு என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேவுட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் அக்சஸில் போகக்கூடிய ஸ்கூல்ஸு, காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்பையே இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஆன் ரோட் சைட்டு க்ரௌண்டோட வாட்டர் ஓஎஸ்ஆர் எந்த அளவுக்கு இருக்குது, வாட்டர் லெவல் நம்ம வந்து பிஹெச் லெவல் எந்த லெவல் இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த லேவுட் நியர்பை என்னென்ன ஒரு ஹைலைட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் பார்க்கலாம். இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம புகழ்பெற்ற திருப்பூர் முருகர் தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும், ஏன்னா அது பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற முருகர் கோயில் வந்து நம்மளை சைடில் வந்து நியர்பை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருள் முருகா தியேட்டர் இருக்குது. அந்த தென் பார்த்தீங்கன்னா விவேரா மால் இருக்குது, மெரினா மால் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா கோவளம் பீச் இருக்குது, இந்த சைடு மகாபலிபுரம் பீச் ரெசார்ட் இருக்குது, பீச் இருக்குது. ஸோ கோக்கரேட் முதலே பண்ணை இருக்குது, மாயாஜால் தேட்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் நம்ம அடிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து நியர்பை இருக்கிற ப்ராஜெக்ட், சாரி நியர்பை ஹைலைட்ஸ் நான் சொல்லிட்டேன். ரெசிடென்ஸ் பிளாட்டுக்கு இன் மிடில் பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ரெட் பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம போட்டிருக்கோம். கார்னர் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் நம்ம ரேட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பர் டிடிசிபி அந்த ரேரா போல் தான் அந்த லேஅவுட்டு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லேவுட் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேவுட் லான்ச் பண்ணி ஒரு 1 மந்த் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக லேவுட் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70% லேவுட் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் 30% தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 6000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த லேவுட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. என்னடா அவன் பார்க்கில் நிற்கிறான்னு பார்க்குறீங்களா, நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், மியா வாக்கி ஃபாரஸ்ட் நம்ம இந்த லேவுட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் உள்ள தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் தான் நம்ம நிற்கிறோம் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 200-300 ட்ரீஸ்னால் 10,000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ நம்ம ட்ரீஸ் இதில் வச்சுருப்போம் பார்த்துங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபாரஸ்ட் தான் இது உள்ள உருவாக்க போகிறோம். நல்லதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோமான டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவைங்க, நம்ம இந்த சைட்லேருந்து நியர்பை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய் யூனிவர்சிட்டி இருக்குது, விஐடி யூனிவர்சிட்டி இருக்குது, சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குது, எஸ்எஸ்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, தனலட்சுமி சீனிவாசா காலேஜ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் இருக்குது, ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. மகாபலிபுரம் தான் சாட்டலைட் சீட்டாக மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 6.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 3000 ரூபா நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஃபேஸ்டுலாம் போடும்போது ரேட்டு எப்படி அதிகமாக இருக்கும், 7 to 9 இயர்ஸ்லேருந்து அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% கிடச்சிருக்கும். இந்த லேவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 கமர்ஷியல் லேண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் யாரும் போகக்கூடாதுன்றது தான், இது ஒரு பெரிய ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிட்டி பிக் அவுட் டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா இவ்வளோ போகிற 23 கமர்ஷியல் லேண்ட் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப்படி உங்களுக்கு வந்து 6000 ஸ்கொயர் ஃபீட் தான் கொடுத்துட்ருக்கோம். கமர்ஷியல் லேண்டு இந்த லொக்கேஷனில் என்னென்ன போயிட்டு நல்லாவே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 9000 ரேட் வரைக்கும் போயிட்டுருக்கு.
நம்ம அந்த ரேட்லாம் தரவே இல்லை. ஸோ எல்லாருமே வாங்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வெறும் 3500 ரூபாய் ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த சைட்லேயும் ஒரு பெரிய ஒரு கடைசியாக நான் முடிவுக்கு எண்டுக்கு வந்துட்டேன். இந்த சைட்லேயும் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது என்ன ஆஃபர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ் ஃபவுண்டேஷன் பார்த்துட்டு புக் பண்ணுற ஃபஸ்ட்டு புக் பண்ணுற 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது. அது நெகோஷியபிள் இருந்தாலும் சரி, இல்லை அவங்கள வந்து எனக்கு வந்து கிஃப்ட் வச்சுருந்தாலும் சரி, அது என்னன்னு சொல்லிட்டு கீழே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான பிளாட் எதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.